வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா மாப்பிள்ளை கூட்டிட்டு வீட்டுக்கு வரணுமா? கண்டிப்பா ஆண்டி. அமந்தி, பத்திரிக்கை எல்லாருக்கும் வச்சிங்களா? கூட்டம் கம்மியா இருந்ததுங்க. என்னங்க சம்பந்தி, எல்லாத்தையும் நேரடியா போய் கூப்பிட முடியல, போகலனாலும் கோச்சுக்கிறாங்க. நம்ம முடிவு பண்ணோடனே பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சுங்க. நம்ம குழந்தைகளோட சந்தோஷம் தானேங்க நமக்கு சந்தோஷம். சமந்தி, துரு துருன்னு ஓடி ஆடிக்கிட்டு இருந்த பொண்ணு இப்போ இவளை இப்படி பார்க்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா? இப்படிப்பட்ட மருமக கிடைச்சதுக்கு நாங்கள் தாங்க கொடுத்து வச்சுருக்கணும். எங்க மகன்னு சொல்லுங்க. கொடுத்து வச்சவங்க நம்ம பொண்ணு. நான் போய் பார்த்துட்டு வருமாம்மா. ஆ சரிம்மா. Hi. Hi, ma'am. This is our compliment for your wedding, ma'am. Congratulations. என் கண்ணே பற்றும் போல இருக்க அச்சு, இந்த போட்டோல இருக்கிற மாதிரி வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கணும் நீ. சரி சம்பந்தி, அப்போ நாங்கள் அப்படியே கிளம்புறோம். சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. அடுத்த வாட்டி வரும்போது அஞ்சு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி வாங்க. சரிங்க, வரேன் வரமா. ஏ, ஏதாச்சும் ஒர்க் இருந்தா சீக்கிரமா பண்ணிட்டு ரூமுக்கு வா. ஜூலை 30 கிளம்புறேன். அதுக்கு யார் ஏதாவது நல்ல விஷயம் இருந்தா கண்டிப்பா சொல்லி அனுப்புங்க சம்பந்தி. கண்டிப்பாங்க, நாங்களும் அதுக்கு தான் காத்திருக்கோம். சார், மேடம் இப்போ வராங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ. நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை அவன் பொண்ணுக்கு? பா, நான் சொல்றதுக்கு எதுவுமே கேட்கற நிலைமையில நீங்க இல்லப்பா. இன்னைக்கும் நான் நீங்க சொல்றது பண்ணா என் லைஃபே போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. நான் கல்யாணம் வேணான்னு சொல்லலப்பா, கொஞ்ச நாள் போகட்டும் தானேப்பா சொல்றேன். ப்ளீஸ்ப்பா, மாப்பிள்ளை வெளிநாடு போறான்றதுக்காக என்னால அவனை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுல வேலைக்காரே இருக்க முடியாதுப்பா. எதிர்த்து பேசாத அர்ச்சனா, அப்பா சொல்றத கேளு. உன்ன மாதிரி என்னால லைஃப தொலைச்சுக்கிட்டு அடிப்படையில் உட்கார முடியாதுமா. நீங்க பெத்தீங்கன்றக்காகலாம் நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் தலையாடணும்னு அவசியம் இல்லை. நான் கிளம்புறேன். மேம், மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லை, நீங்க போய்க்கோங்க, ஃபங்க்ஷன் கேன்சல் ஆயிடுச்சு. என்ன திமிர் இருந்தா சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்க நீ. உனக்கு என்ன தைரியடி? உனக்கு நம்ம பிள்ளைங்க அடிபட்டிருக்குங்க. கிழிஞ்சது. இப்ப போட்டோ எப்படி எடுக்கிறது? உன்னால மேக்கப் போட்டு சரி பண்ண முடியுமா? கொஞ்சம் சிரிக்கலாம் பாருங்க, ஸ்மைல் ப்ளீஸ். இந்த போட்டோல இருக்கிற மாதிரி வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கணும் நீ.